வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிவவாக்கியர் எப்படி யோகம் பண்ணால் அது கைகூடுன்னு சொல்லி இதற்கு முந்தின வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருந்தார். அந்த காணொலியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க கமெண்ட்டில் நான் அந்த வீடியோவோட லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்து அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யோக நிலையில் 4வது பாடல், சங்கி ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை, சங்கி ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே. அதாவது சங்கி ரெண்டு தாரை ஒன்றுனா நம்மளோட ரெண்டு மூக்கையுமே அதன் வழியாக ஓடும் மூச்சு காத்தையும் குறிப்பிடுது. தாரைன்னா மூச்சுன்னு அர்த்தம். பூரகம் பேசகம் இவை மாறி ஓடுகிறது. மூக்கின் துவாரங்களை பார்த்தீங்கன்னா வலது இடதுன்னு பிரித்திருக்காங்க. அந்த வலது இடதுத்தான் பூரகம் ரேசம் சொல்லுது. இந்த இரண்டுலையுமே பார்த்தீங்கன்னா மூச்சு காத்தானது மாறி மாறி ஓடிட்டு இருக்குது. இதில் மயங்கி மாறாத மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்காங்களாமா. பிராணாயாம பயிற்சியால் அதாவது மூச்சு பயிற்சியால் தன்னோட மூச்சு காட்டை நிறுத்தினால், அதாவது அது பேர் பார்த்தீங்கன்னா கும்பகம் செய்தல்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சோம்னா நம்ம சிவனோடையும் சக்தியோடையும் சேர்ந்து வாழலான்னும் நமக்கு சாகாத நிலை கிடைக்கணும், இந்த உலகத்திலேயே யாரும் அடையாத பேரின்பத்தை நீங்கள் அடையலான்னு சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 5வது பாடல், கரியிருந்த வாசலால் கலங்குகின்ற ஊமைகள் குறியிருந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக்க வள்ளிரேல் உரு இலங்கு மேனியாகி உம்பராகி நின்ற நீர் திரியிலங்கு மேனியாக சென்று கூடல் ஆகுமே. கரியிருந்த வாசல் குறிப்பது பார்த்தீங்கன்னா பெண் உறுப்பு தான் குறிப்பிடுது. அந்த பெண்மையில் மயங்கி வாழும் மனிதர்களே, அந்த மாயையை விட்டுட்டு ஒரு உண்மையான குருகிட்ட உபதேசம் வாங்கி நீங்கள் தியானம் செஞ்சீங்கன்னா நீங்களும் இந்த மேலுலக தாழ்ற தேவராகலாம். என்றென்றைக்கும் அழியாத இறைவனோடு கலந்து அழியாத வரம் பெற்று நீடுழி வாழலாம். இதையெல்லாம் விட்டுட்டு காமத்தின் மேலே மோகம் கொண்டு இந்த வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறீங்களே சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 6வது பாடல், துருத்தியுண்டு கொல்லனுண்டு சொர்ணமான சோதியுண்டு திருத்தமாய் மனதில் உண்ணி திகழ ஊத வள்ளிரேல் பொறுத்த தூண் இலங்கியே பிளம்பதாய் விருந்திடும் நிறுத்தமான சோதியும் நீயும் அல்லது இல்லையே. இந்த பாடலில் துருத்தின்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மூச்சு காத்து தான் குறிப்பிட்றாங்க. கொல்லனுங்கிறது மனித உயிரையும் சொர்ணமான ஜோதிங்கிறது மூலாதாரத்தில் உள்ள அக்னி சிரசை அடைதலை பற்றி சொல்கிறாங்க. மனதில் உண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் செய்கிறது. பொறுத்த தூணிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு. பிளம்பதாய் விருந்துடுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட மூலாதாரத்தில் இருக்கிற மூலாக்னியானது நம்மளோட மூச்சு பயிற்சியால் மூலாதாரத்திலேருந்து கிளம்பி நம்மளோட தலைக்கு போய் சேரும்போது உண்டாகும் ஜோதி தரிசனத்தை தான் இதில் பிளம்பதாய் விருந்துன்னு சொல்லப்படுது. அடுத்து நிறுத்தமான சோதியும் நீயும் அல்லது இல்லையே. இந்த வரியிலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா இறைவன் நீங்கள் ஒன்றாயிருவீங்க, இதுதான் யோகத்தோட முடிவு, இதைத்தான் சாயுச்ச பதவின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சாகாவார தடையுன்னா நம்ம ஒழுக்க நெறிகள் பின்பற்றி தினந்தோறும் தியானம் செஞ்சு இந்த உலகத்தில் உண்மையான குரு எங்கே இருக்காங்கன்னு நம்ம தேடி போக முடியாது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச குருவை நீங்களே மனசில் நிலைநிறுத்தி அவங்கள நினச்சி தினந்தோறும் தியானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இறைவனை அடையலாம் சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இனி வரும் காணொலியில் இன்னும் சிவவாக்கியர் எழுதின முக்கியமான பாடல்கள் பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.